அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு துறைக்கு அப்பால் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. துறைக்கு அப்பால் நாங்கள் செய்கின்ற சேவைகள், நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு அப்பால் நாங்கள் எப்படி இந்த சமூகத்தின் மத்தியில் அடையாளமாக இருக்கின்றோம், தனித்துவமாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அடையாளத்தை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சி அமைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான நபர்கள், எங்களுக்கே தெரியாத சில அற்புதமான விடயங்கள் அவங்களிடம் இருக்கும், அதை வந்து உங்களுக்காக கொண்டு வருவது வழக்கம். அதே போலதான் இன்றும் எங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்காக ஒரு பிரமுகர் இணைந்திருக்கிறார். இவர் நிறைய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக இவருக்கண்டு இருக்கின்ற ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா, கோண்டாவில் நில அளவியாளராக இருக்கிறார் அருளானந்தம் பிள்ளை அருள்நேசன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்து கொள்ள போறார். இவரை பற்றி நிறைய சொல்லலாம். அதாவது சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார், கோவில் திருப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் நீதிமன்ற ஆணையாளராக கூட இருக்கிறார். இவரிடமிருந்து நிறைய விடயங்களை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு தினம் உங்களுக்காக வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். இப்போது நிகழ்ச்சியில் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சி உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கிறது. துறைக்கு அப்பால் அப்படின்னு சொன்னா, நாங்கள் வளமையாக செய்கின்ற வேலைக்கு அப்பால் நாங்கள் என்னென்ன வேலைகளை செய்யறோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். நான் அருளானந்தம் பிள்ளை அருள்நேசன். 1958 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பூமியில் பிறந்து கொக்குவில் இந்து கல்லூரியில் பழைய மாணவராகவும், கொக்கில் இந்து கல்லூரியில் ஆரம்ப அதாவது அக்காலத்தில் பாலர் வகுப்பு என்று சொல்லி அறிவரி என்று சொல்லப்படும் அந்த பாடசாலையில் இருந்து ஆரம்பித்து அட்வான்ஸில் முடிக்கும் வரையும் ஒரே பாடசாலையில் படித்து, பின்னர் 81ஆம் ஆண்டு நில அளவை திணைக்களத்தில் அதாவது நில அளவை திணைக்களத்தில் நில அளவையாளராக தியத்தலாவை நில அளவை முகாமில் பயிற்சியை பெற்றுக்கொண்டேன். அங்கு 3 வருடங்கள் பயிற்சி நடைபெறும். முதலாவது வந்து 1 வருடமாக முழுமேற பயிற்சியாகவும், பின்னர் 1.5 வருடங்கள் புலத்தில் பயிற்சிகள் தரப்படும். அங்கு அதன் பின்னர் மீண்டும் 6 மாதம் திருப்பி மீண்டும் டியத்தலாவை சென்று அங்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான நில அளவையாளர் பட்டத்தை பெறுவதற்கான முழுமையாக பயிற்சி எடுப்போம். அதன் பின்னர் எங்களுக்கு பட்டம் தரப்படும். எங்கள் காலத்தில் டிப்ளோமா அட்வான்ஸ் லெவல் என்ற ஒரு பட்டம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் முதலாக அனுராதபுரம் மாவட்டத்தில் பழுகஸ்வேவ என்ற கிராமத்தில், ஒரு சிங்கள கிராமத்தில் வேலையை ஆரம்பித்தேன். அந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் எங்களுக்கு தரப்படும் ஒரு இன்ஜினியரிங் சேவை, அதாவது இயந்திரவியல் சேவை, அதாவது குளங்களை மட்டமெடுத்தல், 275 ஏக்கர் காணிக்கு லெவல் எடுத்து அதற்கு கோண்டோர் உருவரை கீறுதல், அதுதான் எனது முதலாவது பணியாக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் தொடர்ச்சியாகவே அனுராதபுரத்தில் பல இடங்களில் நில அளவையாளராக வேலை செய்து வேறு வேறு இடங்களுக்கு சென்று நான் வேலை பார்த்தேன். இறுதியாக இடம்பெயர்வின் போது 1995ஆம் ஆண்டிற்கு பின்னர் கம்பளை என்ற ஊரில் முதலாக கம்ப்யூட்டரில் பழங்குவதற்கும் இலத்திரனியல் உபகரணங்களை உபயோகித்து விம்சாவிய என்று கூறப்படும் சிங்களவேட், அதாவது உறுதி சான்றிதழ் வழங்கும் அளவைக்காக அங்கு பயிற்சி பெற்று அங்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். அத்தருணத்தில் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. யாழ்ப்பாணத்துக்கு வந்த பின்னர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு சான்ஸ் இல்லை என்பதன் காரணமாக எனது 50ஆவது வயதில் பென்ஷனை கொடுத்து பென்ஷனுடன் நான் வெளியேறினேன் நமது திணைக்களத்தில் இருந்து. மாவட்டம் விட்டு மாவட்டம் சென்ற அனுபவம் வந்து உங்களுக்கு நிறைய விடயங்களை வந்து கற்றுத்தந்திருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருந்து அனுராதபுரத்துக்கு சென்று சில விடயங்களை வந்து நீங்கள் கற்றிருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஓ, அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆரம்ப காலத்தில்
81 ஆம் ஆண்டு நாங்கள் வேலை செல்லும் பொழுது எனது முதல் சம்பளமே 675 ரூபாய். அப்போ அந்த அந்த 675 ரூபாயில் இவ்வளவுதான் சாப்பிட்டாலும் கையில் எப்படி ஒரு 250 ரூபா மிஞ்சும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் சேமித்த வேண்டால் 2 பவுன் நகையை ஒன்று செய்து கொள்ளலாம். அப்படி அந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து அங்கே போகும் பொழுது சிலர் சொல்லி நம் குளத்து மீன் அப்படி இப்படி என்று நாங்கள் குள எங்களுக்கு எங்களுக்கு வந்து வேலையாக்கள் இருப்பார்கள், அவர்கள் சமைத்து தருவார்கள். அதிகமாக குளத்து மீன் சாப்பிடுவோம். அதே மாதிரி எல்லா விதமான இலைகள், உதாரணம் சொல்ல போனால் நாங்கள் பூவரசம் பூ வண்டு கதைப்போம், நான் பூவரசம் இலையே வரையாக செய்திருப்பார்கள், செய்து தருவார்கள் சாப்பாடு பொழுது. மற்றது 1985 ஆம் ஆண்டு 83 கிளம்பத்திலும் அன்றாபுரத்தில் அகப்பட்டு உயிர் தப்பி வந்தேன் யாழ்ப்பாணத்துக்கு. அதே மாதிரி 85 ஆம் ஆண்டும் அதே மாதிரி கிளம்பகத்தில் உயிர் தப்பி யாழ்ப்பாணம் வந்து மீண்டும் திருப்பி அங்கே சென்று வேலை பார்த்துருக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு காலமும் எந்த ஒரு இடைஞ்சலும் நடந்ததில்லை. ஏனென்றால் அந்த கிராமத்தை நானும் ஒரு உறுப்பினர், அந்த ஊர் மக்கள் என்ற இதில் தான் நான் நடந்த மாதிரியால் அவர்களின் சரியான அன்பு. மற்றது அங்கே வந்து வேற்றுமை கிடையாது எங்களுக்கு. நாங்கள் சிங்கள சாப்பாடுகள் சாப்பிடுவோம், அப்படியே இருந்து நல்லா இருக்கின்றோம். இதை தவிர்த்து உங்களை சமூக பணிகளில் எப்போது ஈடுபடுத்தி கொண்டீங்க? அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? இது சிறு வயதிலிருந்தே ஆர்வம் உள்ளது. நான் படிக்கும் காலத்தில் செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் என்ற இதில் இருந்து நான் கொஞ்ச காலமாக பள்ளிக்கூடம் விடும் வரைக்கும், அதன் பிறகு பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் ஸ்கவுட்ஸில் இருந்தேனா, அதுக்கு பிறகு நான் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு எனது எங்களோட உறவினரும் நண்பருமான செல்வரஞ்சன் அவர்கள் இன்டர்நேஷ்னல் இதில் ரெட் க்ராஸில் என்ன சேர்த்தார், அப்பொழுது அந்த ரெட் க்ராஸை உபயோகித்து எல்லாருக்கும் சகல உதவிகளும் செய்வோம். அந்த காலகட்டத்தில் சவுட்காரம் இல்லையென்றால் நாங்கள் அங்கே இருந்தவர்கள் எடுத்து அவர்களுக்கு கொடுப்பது, ஒருதால் ஆக்சிடென்ட் பட்டால் என்ன மாதிரி அதை செய்யணும், என்ன மாதிரி அவருக்கு நாங்கள் பணிவிட செய்யணும், எப்படி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், முறிந்தால் என்ன செய்யணும் என்ற எல்லா பயிற்சி எல்லாம் பெற்று அப்போவே ஆரம்பித்து விட்டது. அதன் பின்னர் இடைக்காலத்தில் ஒரு கோயிலில் கோயில் அனுபவம் கிடைத்தது. கோயிலே ஒரு பாலஸ்தானம் பண்ணி கோயில் திருப்பணி பாலஸ்தானம் பண்ணி அதை ஒரு நிலைக்கு கொண்டு வரமண்டு, அதாவது புதுக்கோயில் என்று கூறப்படும் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலை முழுமையாக பகுதி பாதியாக உடைத்து அதனுடைய தூண்களை உயர்த்தி முழு வேலையையும் அந்த ஊர் மக்களின் உதவியுடன் சகலரின் உதவியுடன் கட்டி முடித்து. இதுக்கு அதிகமாக இந்த பொருளாதார பிரச்சனை என்ற ஒன்று வந்து இருந்திருக்கு, அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து தீர்வு கண்டீங்க? அதான் நான் இப்போவும் ஆண்டவன் எல்லாம் நெடுகளும் பழிய போடுறது, உறைவாணி என்ன கொண்டு பொருளாதாரம் சேர்த்து என்னென்று கட்டி முடிக்கிறது எனக்கு தெரியாது. மனத்திலேயே என்னையே திட்டிக்கொள்வேன். திருக்கொள்ளும் பொழுது அடுத்த நாள் பின்னேறம் பார்த்தால் ஆக்கள் தாங்களாகி கொண்டு தருவார்கள் காசு. அப்போ அந்த காசை வச்சு என்னால் செய்யக்கூடிய ஓரளவுக்கு என்னால் முழு பணியையும் ஆக்கள் தாங்களாகவே தான் தந்தார் வழியே. நாங்கள் போய் சேர்க்களவுக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு எங்களோட ஊர் ஆக்கள் நல்லா காசு தந்தார்கள். கொக்குவில் இந்து கல்லூரியின் நடுவில் உள்ள புதுக்கோயில் என அழைக்கப்படும் கிருபாகர சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், அக்கோயிலின் பாலஸ்தானம் செய்து அதை முழுமையாக புனர்ஸ்தானம் செய்வதற்கு என்னால் ஆன உதவிகளை செய்து வந்தேன். அப்பொழுது அதற்குரிய உதவிகளை அவ்வூர் மக்களே தாங்களாகவே உதவி செய்தார்கள். வெளிநாடுகளில் இருந்தும் பலர் உதவி செய்திருந்தார்கள். எனக்கு உதவியாக எனது தலைவர் அதே மாதிரி செயலாளர் அவர்களும் எனக்கு நல்லா உதவி செய்தார்கள். அவர்கள் இந்த உதவியால் தான் என்னால் தனியாக நின்று செய்யக்கூடியதாக இருந்தது. தொடர்ச்சியாகவே பணிகளை செய்திருந்தோம். ஒரு ரெண்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அந்த திருப்பணியை முடிக்கக்கூடியதாக இருந்தது. முடித்து நாங்கள் கும்பாபிஷேகம் வைத்து முடித்தோம். இதை தவிர்த்து நீங்கள் ஒரு சமூக சேவையாளராக இருக்கின்ற அந்த பட்சத்தில் எப்படியான வரவேற்பு மக்களிடம் வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டது? அந்த உதவிகளை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் செஞ்சீங்க? அதாவது நாங்கள் சும்மா அதாவது நோட்டீஸ் மூலம், அதாவது விண்ணப்பம் நோட்டீஸ் அடித்து கொடுத்துருவோம். ஒரு எல்லா ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நாங்கள் இப்படி எப்படி இதை
பாலஸ்தானம் பண்ணியிருக்கின்றோம். எங்களுக்கு பண உதவி தந்து உதவும்படி கேட்டு அறிவித்து வெளிநாடுகளில் எங்களுடைய இன சுற்றத்தினர் அவர்களுக்கு எல்லார்களுக்கும் அறிவித்து அவர்கள் மூலம் எங்களுக்கு பணங்கள் நேரடியாகவே எங்களுடைய கணக்கிற்கு வந்து சேரும். அதன் மூலமாக வந்து சேரும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வேலையும் வந்து இப்போது நீங்கள் ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கின்ற பட்சத்தில் இன்னொரு வேலை செய்கிறீங்க, சமூக சேவையாளராகவும் இருக்கிறீங்க, மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. உங்களுக்கு அந்த இரண்டையுமே சமாளிக்கணும் என்ற ஒரு தன்மை வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. அந்த அப்படியான நேரங்களில் வந்து எப்படி அதை நீங்கள் சமாளிச்சிங்க? அதாவது எனக்கு நான் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்தே காலை 6:30 என்று சொன்னாலே எனக்கு வேலையாட்கள் என்னோட சேர்ந்து வருவார்கள். வேலைக்கு வந்தார்களாக நான் இருந்தால் உண்மையாக தான் சொல்லுகின்றேன், என்னுடைய எங்களுடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. 6:30 எனது நாங்கள் எந்த கேம்பில் தான் சொல்லுவோம், எங்களை கூடாரத்துலேருந்து வெளிக்கிடுவோம், எங்களுடைய கேம்பில் வீட்டிலேருந்து வெளிக்கிடுவோம். வெளிக்கிட்டு வாடிக்கு செல்வோம். வாடிக்கு சென்றால் வாடியில் எங்களை எனக்கு உதவியாக இருக்கும் மனு சாயக்கா, அதாவது நில அளவை உதவியாளர்கள் எல்லாரும் வருவார்கள். வந்து நாங்கள் எப்படியும் 7:30 என்றவுடன் வேலையை ஆரம்பித்து விடுவோம். 3-4 மணித்தால் விடாமலே செய்வோம், ஒரு இடைஞ்சலே வராது. அப்படியே அன்பான வேலையாட்கள். ஆரம்பத்தில் சிங்களாக்க வேலை செய்தார்கள், யாழ்ப்பாணத்தில் தமிழாக்க வேலை செய்தார்கள். எந்த ஒரு வேலையாலும் என்னுடன் சிறீச்சின் அப்படி இல்லை, எல்லாம் அன்பாகவே நல்லாக வேலை செய்வார்கள் அவர்கள். அதாவது திணைக்களத்துக்காகவும் திணைக்களத்துக்காக எமது நிலவளை திணைக்களத்துக்காண்டியே அர்ப்பணித்து வேலை செய்துள்ளார்கள். அப்படி செய்யும் பொழுது 12:30 என்றவுடன் நாங்கள் வேலையை முடித்துக் கொள்வேன். அதன் பின்னர் தான் இதுகள் செய்கிற பணிகளை ஈடுபடுவேன். அதை விட விடுதலை நாட்களில் போயா மற்றும் சனி ஞாயிறு நாட்களில் இந்த வேலைகளை செய்யலாம். நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதிகமாக உங்களை வந்து எந்த வேலையில் ஈடுபடுத்தி கொண்டீங்க? வேலை என்று சொல்லும் பொழுது வேலையை காலையிலேயே 6:30 நாங்கள் ரெடியாக ஆரம்பித்து எங்களது வேலையை இயன்றளவு 7:30 என்றாலும் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டே இருப்பேன். அக்காலத்தில் எங்களுக்கெல்லாம் அரசாங்கம் தண்ணி கொண்டு போகிறதுக்கு போத்தில் எல்லாம் தருவார்கள். அந்த தண்ணி போத்திலையும் கொண்டு இடுப்பில் கட்டி கொண்டு அவர்கள் வருவார்கள், எனது வேலையாட்கள் வருவார்கள். அந்த வேலையை முடியும் வரைக்கும் ஒரு சலுக்காமல் நேர்த்தியாக வேலையை ஒரு நல்ல ஒரு நேர்த்தியாக செய்வார்கள். அத்துடன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாகவே எந்த ஒரு சினமின்றி அன்பாக 12:30 வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். எங்களுக்கு அந்த அவ்வளோ வேலை செய்தாலே எனக்கு ஒரு 3 வேலை செய்த மாதிரி இருக்கும். அவ்வளோத்துக்கு வேலை செய்வோம். அதாவது உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு 20 என்று சொன்னால் நாங்கள் 30-40-50 லைன்களும் செய்வோம். அது எமது உதவிக்கு வருபவர்கள் எம்முடன் சேர்ந்து நடந்தால் அப்படி செய்யக்கூடிய வல்லமை இருக்கின்றது. இப்படி எல்லாம் முறையில் வந்து நீங்கள் அந்த உதவிகளை வந்து செஞ்சு வந்தோம். கட்டாயமாக ஒரு உதவி செய்யணும் என்ற ஒரு மனமே எல்லாருக்கும் இருக்கணும். அதிலும் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்காக நாங்கள் செய்கின்ற உதவி அவங்களை இன்னும் வாழ வைக்கும். தொடர்ச்சியாக துறைக்கப்பால் நிகழ்ச்சியினூடாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு இன்னும் மேலான விடயங்களை கதைக்கலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீந்திருக்கின்றோம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் ஊடாக ஒரு சமூக சேவையாளர் அப்படின்றதில் அடையாளப்படுத்துறதுல நான் பெருமை கொள்கிறேன். இவர் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தாலும் முழுக்க முழுக்க சமூக சேவைகளில் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். திரு அருள்நேசன் அவர்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இப்போது நிறைய விடயங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் சர்வதேச லயன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அதில் வந்து 15 காலமாக, 1-2 இல்லைங்க, 15 காலமாக வந்து அதோடு இணைந்து வந்து இந்த சமூக சேவைகளில் சேர்த்து வைத்த பின்னர் அங்கு வந்து நாங்கள் கூடுதலாக கண் பார்வை குறைந்தவர்களுக்கு கண்ணாடி வழங்குதல், கஷ்டப்பட்டவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குதல்,
பாடசாலை குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்குதல் எல்லாம் வந்து எங்கள் லயன்ஸ் கழகத்தில் இருக்கும் உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புடன் அதை செய்து வந்திருக்கின்றோம். அதே மாதிரி சில பாதை நியம், அதாவது இந்தியன் ஆர்மியினால் கொண்டு வரப்பட்ட அந்த பாதேனியம் என்ற ஒரு இதை அழிப்பதற்காகவே சில ஒழுங்குகள் சில இடங்களில் கிராம உத்தியோகத்தர்களின் உதவியுடன் அதுகளை பிடுங்கி களை செய்து அப்படியெல்லாம் நாங்கள் நாட்டுக்காகவும் கிராமத்துக்காகவும் அதை செய்திருக்கின்றோம். அதை விட எலுமிச்சங்கன்றுகள், மாங்கன்றுகள், மற்றது நிறைய கன்றுகள் நாங்கள் இலவசமாகவே கொடுத்துள்ளோம். அதாவது நாங்கள் ஒரு குடும்பத்துக்காக அன்றைக்கின்ன தேவை அந்த பொருட்களை வழங்குவதை விட எதிர்காலத்தில் அவங்களுக்கு எப்படியெல்லாம் தேவை, எப்படியெல்லாம் அவங்கள வாழ வைக்கலாம், அதாவது வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே, அப்படியான சேவைகளில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை ஈடுபடுத்துங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அந்த உதவியை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை விடுத்து விட்டு தாங்கள் எப்படி வாழணுன்றதை வந்து நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போது நீங்கள் இப்படியான சோசியல் சர்வீஸ் இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், அதை பற்றி எங்களோடு பகிர்ந்து. அதற்கு தொடர்ச்சியாக அதாவது அரிமா கழகம் என்று கூறப்படும் லயன்ஸ் கிளப்பில் 15 வருடங்கள் முடித்து இது 16வது வருடம். 15வது வருடம் முடிந்த உடனேயே அங்கிருந்து, அதாவது அது தலைமையகத்திலிருந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு சின்னமும் அனுப்பியிருந்தார்கள். அதை இம்முறை எனக்கு புதிய அரிமா கழகத்தை நிர்வாகத்தை தேர்வு செய்யும் பொழுது எனக்கு அந்த பட்டத்தை தந்தார்கள். இதை விட நீதிமன்ற ஆணையாளராகவும் வந்து கடமையாற்றி இருக்கிறீங்க, அந்த எண்ணம் அது அதில் எப்படி உங்களை ஈடுபடுத்தி கொண்டீங்க? அது காரணம் என்னவென்றால் எனக்கு கவலையை ஊட்டினது என்னென்றால் கிளிநொச்சி போன்ற முதலில் கிளிநொச்சியில் வந்து நில அளவியாளர்கள் இல்லை. அங்கு வந்து நீதிமன்றத்தில் காணி வழக்கு வரும் பொழுது காணியை அளக்கணும், அதற்குரிய பிசகுகளை தீர்க்கணும் என்றதற்காக ஒரு விண்ணப்பத்தை கேட்டிருந்தார்கள். அங்கே சென்று அங்கே விண்ணப்பத்தை கொடுத்து அங்கே பதிவு செய்து எங்களுக்குரிய வேலைகள் அங்கு தருவார்கள், நீதிமன்றத்தால் எங்களுக்கு வழங்கப்படும். அதை நீதிமன்றத்தால் எங்களுக்கு ஒரு அளவை வருதுன்னு சொன்னால் பதிவு தவாலில் வழக்காளி எதிராளி அவர்களுடைய உறுதிகள் அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் எல்லா சகல விவரங்கள் கொண்ட ஒரு பாசல் எங்கள் வரப்படும் பதிவு தவாலில் வரும். அதை எடுத்து படித்து அவர்களுக்கு 2 கிழமை அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு பதிவு தவாலில் கடிதம் எடுத்து அனுப்பப்படும். அவர்களுக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இங்கே சமாளிப்பேன், அன்றைய தினம் உங்களுடைய சகல எல்லைகளையும் காண்பிக்க வேண்டும் என்று. ஆனால் எனது பழக்கம் என்னவென்றால் வழக்கு என்று வந்தவுடன் அவர்களிடமிருந்து பச்சை தண்ணீர் கூடி வேண்டி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி என்னுடன் வரும் ஆட்களுக்கும் அதே அளவு சட்டம் வைத்திருக்கின்றேன். அவர்கள் வந்து அங்கு அவர்கள் வந்து நாங்கள் இருவரும் சமன்றதான், எங்களுக்கு வழக்காளி எதிராளி என்று வித்தியாசமே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து சரியாகவே அதனுடைய விளக்கத்தை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பேன். என்ன மாதிரியான வழக்குகளை நீங்கள் கையாண்டீங்க? அதிகம் வருகின்ற பிரச்சனை என்னென்று சொன்னால் எல்லை பிரச்சனைகள் ஒன்று வரும். ஒரு ஆள் இன்னொரு ஆள் காணியை பிடிக்கும், அது அல்லாவிட்டால் முழு காணியையும், அதாவது இப்போது வந்து நாங்கள் ஒரு யுத்தம் முடிந்த பின்னர் எங்களுக்கு சிலர் வந்து ஒரு உதாரணம் சொல்ல போனால் ஒரு வயல் காணியை கிளிநொச்சியில் ஒரு வயல் காணி ஒன்றை செய்தவர் தானாகவே தந்த பெயருக்கு உறுதியை மாற்றிவிட்டார். அப்போ அது வந்து வழக்குக்கு வந்துட்டது. ஆனால் உரிமையாளர் வந்து சண்டில் பாயில் இருக்கின்றார். அப்போ அவர் வழக்கு போடுவார். அப்போ அவர் வழக்கு போடும் பொழுது எங்களுக்கு நீதிமன்றத்தில் வழங்கப்படும் காணியை போய் அடையாளம் கண்டு அதற்குரிய வரைபடத்தையும் விளக்கத்தையும் தரும்படி அவர்கள் கேட்டிருப்பார்கள். நாங்கள் சென்று அப்படியான வேலைகளை செய்வோம். அதிகமாக இந்த போராட்டங்கள் வடக்கு மாகாணத்திலே இடம்பெற்றது. தங்களுடைய காணி பிரச்சனை, சொந்த காணியை விடுவிக்க வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லி போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த மாதிரியான நேரங்களில் எப்படியான உத்திகள், எப்படியான நுட்பங்களை வந்து நீங்க கடைபிடிச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்க? உதாரணத்துக்கு காணி உண்மையின்படிக்கு நாங்கள் வந்து ஒரு காணி எல்லைகள் அழிந்து விட்டால் 4 பக்க ஆக்களையும் வரவச்சு எல்லையை போடுவது தான் சிறந்தது.
இல்லையோல் இருக்க இருந்தால் எல்லைகள் இருக்குமா இருந்தால் அதை அளக்கலாம். இல்லை என்று சொன்னால் பலு கஷ்டம். அல்லாவிட்டால் ஒரு வழி ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய பழைய அதாவது பழைய படங்களை எடுத்தும் அதை செய்யலாம். அதே மாதிரி சேட்டலைட் இமேஜுகளை எடுத்து சேட்டலைட்டிலிருந்து வரும் படங்களை எடுத்து அந்த படங்களில் இருந்தும் நாங்கள் பிக்ஸ் பண்ணி நிலத்தில் அடையாளம் போடக்கூடிய தத்துவத்திற்கு இலங்கை முன்னேறிவிட்டது. இப்பொழுது வந்து அந்த காலத்தில் இரும்பு நாடா துணி நாடா அதில் இன்னும் டேப்புகளை போட்டு அளந்தார்கள். இப்பொழுது வந்து இலத்திரனியல் உபகரணங்களை பாவித்து செய்கின்றார்கள். அதுவும் கடந்து தற்போது விலை அதிகமாக உள்ளது. அதை ஜிபிஎஸ் அதாவது சேட்டலைட்டுடன் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து அளக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் உள்ளது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சரி, நீங்கள் இத்தனை வருட காலத்தில் நீங்கள் செய்த எல்லா வேலைகளிலும் கட்டாயமாக ஏதாவது ஒரு சவால் இருந்திருக்கும். அப்படி நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை பற்றி எங்களோட பகிர்ந்து. சவால்கள் பல எதிர்பார்த்தேன். கடந்த காலத்தில் நான் அந்த பழைய சொல்கின்றேன், ஆண்டு பேரை கூற விரும்பவில்லை. பழையில் சென்று அளக்கும் பொழுது போலீஸ் அத்தியட்சியரனால் இருவருக்கு எதிராக வழக்கிடப்பட்டது, வழக்கு போடப்பட்டிருந்தது. என்னை அழக்க சொன்னி சென்றார்கள். நான் 14 நாளுக்கு முதலே எல்லாருக்கும் கடிதம் போட்டுவிட்டேன். போலீஸ் அதிகாரிக்கும் கடிதம் போட்டுட்டு நாங்கள் சென்று நான் அழக்கிறதுக்கு எல்லாம் பார்த்து எல்லாம் வந்து அழைக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே உள்ளவர்கள் அளவையை தடை செய்தார், அழக்க வேண்டாம் என்று சொல்லி. அது நீதிமன்றத்திற்கு விரோதமானது. ஒரு அளவை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அளவையை எவராலும் தடுக்க முடியாது. கட்டாயமே அளந்து தீர்க்கத்தான் வேணும். அது என்றோ ஒரு நாள் அது முடிக்கத்தான் வேணும். அது மட்டுமல்ல, 119 அறிவித்தார்கள். அப்பொழுது 119 அறிவித்தவுடன் டக்கண்டு 119 போலீஸ் நிலையத்துக்கு அறிவிப்பார்கள். அறிவித்தால் அங்கே எனது கடிதம் கடந்தபடியால் அவர்கள் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை. வந்து எனக்கு பாதுகாப்பு தந்து முழு அளவை முடியும் வரைக்கும் அவர்களே எனக்கு பாதுகாப்பு தந்து அளவையை முடியும் வரை நின்று சென்றார்கள். இப்போது நீங்கள் இப்போது இவ்வளவு சேவை செய்து கொண்டிருந்தாலும் எதிர்காலத்துல வந்து இன்னும் தன்னை வந்து நிறைய துறைகள்ல வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படி எதிர்கால திட்டங்கள் பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. எதிர்காலத்தில் சொல்வதற்கு முதல் நமது கல்வி மாற்றம் வந்தது. கல்வி மாற்றத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா தான் பயோடெக் இன்ஜினியரிங் டெக் என்று சொல்லி ரெண்டு வந்தது. அதற்கு வந்து ஒரு பாடமாக நில அளவை வந்துள்ளது. அப்போ அதை வந்து நாங்கள் வந்து படிப்பிக்கலாம், ப்ராக்டிக்கலாக செய்வது காட்டலாம். இப்படித்தான் அளக்கணும், இந்த மாதிரி செய்யணும், இன்னென்ன உபகரணங்கள் இருக்குது, என்ன மாதிரி அளக்கலாம், என்ன மாதிரி மட்ட நோக்கல் செய்யலாம் என்பதை அப்படி செய்து கொண்டு போகும் பொழுது எமது பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் நில அளவை என்றால் என்ன, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன, அதை என்ன எப்படி நாங்கள் படிக்கலாம், என்ன மாதிரி செய்யலாம் என்று ஒரு இலகுவான முறையில் கற்பிக்கிற வல்லமைக்கு எல்லா நில அளவையாளர்களுக்கும் வரலாம். அதே மாதிரி நான் வந்து படிப்பித்தும் இருக்கின்றேன். அது மட்டுமல்லாது நில அளவை திணைக்களத்தினாலும் பரீட்சை திணைக்களத்தினாலும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கு 3 பரீட்சைகள் வைக்கப்படும். அந்த பரீட்சையின் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து டியத்தலாக நடைபெறும். அதற்குரிய இதை வந்து நான் எனது வீட்டில் இருந்தபடியே உபகரணங்களை வைத்து அவர்களுக்கு முழு ட்ரைனிங்கும் கொடுத்து அதாவது அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அனுப்புவது வழக்கம். சரி, இன்றைக்கு நம்ம வந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் குறிப்பாக ஒரு துறையில் மாத்திரமல்லாமல் எல்லா துறைகளிலும் வந்து தன்னை சாதித்து அந்த துறைகளுக்கு பொருத்தமானவைகளை வந்து வெளி உலகத்துக்கு செய்கின்ற ஒரு நபரோடு தான் இன்றைய நிகழ்ச்சி வந்து பயணித்திருந்தது. கட்டாயமாக இது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவர் ஒரு அரசு உத்தியோகத்தராக மாத்திரமல்லாமல் கிடைக்கின்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அது மாத்திரமல்லாமல் அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கும் இந்த பழக்கத்தை வந்து தொடரணும் அப்படின்னு மனதார நினைக்கின்ற ஒரு நபர் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சரி, திரு அருளானந்தன் அருள்நேசன் அவர்கள் வந்து எங்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருந்தாங்க. அவருக்கு முது மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொள்ளலாம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியின் ஊடாக. அதுவரைக்கும் எங்களோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஒழுங்கமைப்பை செய்திருந்த திரு மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.